Hi, Emma. Hi, Deva. Hi, Ba. Good morning, Chapa. Emma, என்ன பண்ணிட்டு இருக்கே? நான் வந்து காபி குடிச்சிட்டு இருக்கேன்டா. மணி 4 ஆயிடுச்சுல. உன்னோட பால் நீ குடிச்சியே இல்லையா? அம்மா மறந்து போயிச்சு. இப்போதான் மணி பால் கொடுத்த. ஆமா குடிச்சிட்டல? ஆ சரி சரி. ஆக்சுவலா இந்த 4 மணி டைம்ல நான் உட்கார்ந்து யோசிச்சிட்டு இருந்தது என்னன்னா, இன்னேரம் நீ இப்போதான் ஸ்கூல் பஸ் விட்டு இறங்குவ. தாத்தா வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கும் பிக்கப் பண்றதுக்கு. எப்படா தேவா வருவான்ட்டு நீ அப்படியே தூங்கி வழிஞ்சு அப்படியே மெதுவா வருவ. உன்னை வந்து அந்த ஹெல்பர் அக்கா வந்து அப்படியே மெதுவா படிக்கட்டு கிட்ட கொடுப்பாங்க. தாத்தா அப்படியே உன தூக்கி வண்டியில உட்கார வச்சு இங்க கூட்டிட்டு வரும். அப்படியே தூங்கிக்கிட்டே வருவேன். இங்க வந்தோடனே ஃபுல் உஷாராயிடுவேன். அப்புறம் விளையாட ஆரம்பிச்சிடுவேன். என்ன டவுட் ரத்தங்கோ? எல்லா ஸ்கூல் பஸ்ஸும் எல்லோ கலர்ல இருக்கு. ரொம்ப நல்ல டவுட். ஆமா, யூனிவர்ஸ்லா எல்லா ஸ்கூல் பஸ்ஸும் எல்லோ கலர்ல இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குடா தேவா. பொதுவாகவே பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ரெட் தான் ரொம்ப டார்க்கான கலர், எங்க இருந்தாலும் தெரியும் அப்படிங்கிறாங்க. பட் அது இல்லை உண்மை. ரெட்டை விட அதிகமாக தெரிகிற கலர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோ கலர் தான். எல்லோ கலர் வந்து ரெயின் ஆகட்டும், ஃபாக், அதாவது வந்து ஃபாகுங்கிறது வந்து அந்த மிஸ்ட் மாதிரி இருக்கும், அதில் கூட எல்லோ கலர் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும் ரெட்டை விட. அண்ட் எல்லோ கலர் வந்து 1.24 டைம்ஸ் வந்து நல்லா பிரைட்டாகவே தெரியும். ஸ்கூல் பஸ்ஸில் யார் இருப்பாங்க? ஹெல்பர் அக்கா, பஸ் டிரைவர்ஸ், நானிஸ், அப்புறம் அதை விட முக்கியமான ஒருத்தங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்களே, அது யாரு? சில்ட்ரன். எஸ், சோ சில்ட்ரன் வந்து ரொம்ப குட்டி குழந்தைங்களா, அவங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபா கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வரணும் இல்லையா. அதனால ஸ்கூல் பஸ்ஸஸ் எப்பவுமே எல்லோ கலர்ல இருக்கிற காரணம் என்னன்னா, அவங்க அந்த பஸ் வந்து எங்க இருந்தாலும் ஈஸியா தெரியணும். அந்த பஸ் தெரியும் போது மத்த வெஹிக்கல்ஸ் எல்லாம் கொஞ்சம் மூவ் அவுட் ஆயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லோ கலர்ல வந்து ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து பெயிண்ட் பண்றாங்க. அண்ட் எல்லோ கலர் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, எடக்கண்ணிட்டு நோக்கிறது, அதாவது நம்ம இப்படி ஓர கண்ணால் பார்த்தா கூட எல்லோ கலர் வந்து ஈஸியாக தெரியுங்கிறாங்க. ஸோ இப்போ ஒருத்தவங்க முன்னாடி வந்து கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் இப்படி பின்னாடி திரும்பி பார்க்க போறதில்ல, அவங்க இப்படி வந்து அந்த ரியர் வியூ மிரர்ல இப்படி பார்க்கும்போது, ஓகே எல்லோ கலர்ல ஒரு ஆப்ஜெக்ட் வருது, அது கண்டிப்பா ஸ்கூல் பஸ் தான், நம்ம வந்து அந்த ஸ்கூல் பஸ்க்கு வழி விடணும், இல்லை நம்ம கொஞ்சம் சேஃப் டிஸ்டன்ஸ்ல டிராவல் பண்ணோம், ஏன்னா அந்த பஸ்ல வந்து நிறைய குழந்தைங்க வராங்க அப்படிங்கிறதுக்காக சேஃப்டி பர்பஸ்க்கு தான் வந்து எல்லோ கலர் வந்து எல்லா பஸ்ஸஸும் பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஓகேவா, புரியுதா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கு, அதாவது வந்து எல்லா ஸ்கூல் பஸ்ஸஸ்லேயும், உங்கள் ஸ்கூல் பஸ்ஸில் இதெல்லாம் இருக்கான்னு யோசி, எல்லா ஸ்கூல் பஸ்ஸஸ்லேயும் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்குவிஷர் இருக்கணும், அதாவது தீ பிடிச்சிச்சின்னா ஒரு ரெட் கலரில் ஒரு இது இருக்குது தெரியுமா, அடிப்பாங்கள்ல, ஃபயர் எக்ஸ்டிங்குவிஷர் இருக்கணும், மெடிக்கல் எய்ட் கிட் இருக்கணும், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் பாக்ஸு, அதாவது வந்து பேண்டேஜ் சின்னதாக காயம்பட்டதுன்னா ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கணும், அப்புறம் 12 இயர்ஸ்க்கு கீழே ட்ராவல் பண்ணுற சில்ட்ரனாக இருந்தாங்கன்னா அந்த பஸ்ஸில் கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்பரோ இல்லை ஒரு நேனியோ இருக்கணும், பஸ் டிரைவர் இல்லாமல் ஒரு ஹெல்ப்பரோ நேனியோ கண்டிப்பாக இருக்கணும், சில்ட்ரனோட ட்ராவல் பண்ணுற பஸ் நல்லா காத்தோட்டமாக இருக்கணும், ரொம்ப கசகசன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப ஓவர்லோடாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ உன்னோட ஸ்கூல் பஸ்ஸில் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்ததா தேவா? நீ கவனிச்சிருக்க மாட்டேன், பட் இனிமேல் நீ ஸ்கூல் போகிறதா இருந்தா, எப்படா நீ ஸ்கூல் போவேன்னு எனக்கு இருக்குது தேவா, முடியல உன்னை வீட்டில் வச்சு சமாளிக்கிறது, உனக்கும் போகணும்னு இருக்கா? பாரு, இவனுக்கு ஸ்கூலுக்கு போகிற எண்ணமே கொஞ்சம் கூட இல்லைங்க. நான் எப்படா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நியூஸாக பார்க்குறேன், இவன் பாரு வேண்டாங்கிறான். பட் ஸ்கூல் போதேவா, ஏன்னா வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதெல்லாம் ஒரு ஜாலி டைமு, அதை வந்து நீ வீட்டில் இருக்கவும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீ ஸ்கூல் போகிறத வந்து இன்ட்ரெஸ்டாக எதிர்பார்த்துட்டு, சரியா? அது திறக்கும்போது திறக்கட்டும், நம்ம போகும்போது போகலாம், பட் நீ உன்னோட ஸ்கூல் பஸ்ஸில் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கான்னு நீ ஞாபகமாக செக் பண்ணு. அண்ட் எல்லோ கலர் எதுக்காக அடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஈஸி விசிபிள் விசினிட்டிக்காக தான். இந்த பஸ் வந்து ஸ்கூல் குழந்தைங்களோட வருது, ரொம்ப குட்டி குழந்தைங்கள்லாம் உள்ளே இருக்காங்க, ஸோ நாம் முன்னாடி போகிறாங்களாகட்டும் பின்னாடி போகிறாங்களாகட்டும் கொஞ்சம் சேஃப் டிஸ்டன்ஸில் வந்து ட்ராவல் பண்ணோம், அண்ட் இந்த பஸ்ஸுக்கு கொஞ்சம் வழி விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்கூல் பஸ் எல்லாம் எல்லோ கலர்ல வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, டிராபிக் சிக்னல்ல எத்தனை லைட்ஸ் இருக்கு? 3. ஓகே, என்னென்ன? கிரீன், ரெட், எல்லோ. ஓகே, ரெட்னா என்ன? ரெட் வந்து ஸ்டாப் பண்ணனும். ஓகே, கிரீன்னா கோ. எல்லோனா இப்போ கொஞ்சம் நேரத்துல ரெட் வர போகுது, டக்குனு கிளம்பிக்கோங்க.
டக்குன்னு கிளம்பிக்கோங்க, அதுதான் தப்பு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெட் லைட் வரப்போகுது, அதனால நீங்க கவனமா பார்த்து போங்க. அதாவது பி காஷியஸ் அப்படிங்கறதுக்காக தான் வந்து எல்லோ லைட். பாத்தியா நீ என்ன சொல்ற, டக்குன்னு வேகமா போங்க அந்த மைண்ட் செட் இருக்க கூடாது, மெதுவா கவனமா போங்க. மிக்கவாறு உங்களோட பிரேக்ஸ் அப்ளை பண்ணி நீங்க நிக்கிற இடத்துலயே மெதுவா நில்லுங்க. அடுத்த கிரீன் சிக்னல் வரும்போது நீங்க போய்க்கோங்க, அதுதான் அர்த்தம். டக்குன்னு வேகமா போக கூடாது, சரியா? ஓகே. நீ அது மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. நீ ஒரு 5 டு 6 கலர்ஸ் கேல, அதோட மீனிங் நான் சொல்றேன். ஓகே, நான் 6 கலர்ஸ் கேக்குறேன். ஓகே, 6. ரெட். ரெட்னா டேஞ்சர். நிறைய மீனிங்ஸ் இருக்கும், பட் மெயினான இந்த இதுதான். ஆரஞ்சு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீ பாத்தீங்கன்னா மாங்ஸ் எல்லாம் வந்து ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் தான் போடுவாங்க, இல்லைன்னா மரூன் கலர் ட்ரெஸ் போடுவாங்க. ரிஷிஸ் எல்லாம் ஆரஞ்சு கலர் தானே போடுவாங்க. ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது கடவுளை நோக்கி போறது. எல்லோ, எல்லோ நான் சொன்ன மாதிரி அது வந்து ரொம்பவே ஒரு வைப்ரண்ட் கலர், நல்லாவே எங்க இருந்தாலும் தெரியும். அண்ட் இந்த கலர் வந்து மெயினா ஃப்ரெண்ட்ஷிப்காக டெடிகேட் பண்ணுவாங்க. பிங்க் வந்து பொதுவாகவே கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். தன்மைக்கு பிங்க்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? பிங்க்குங்கிற ஒரு கலர் எதுக்குன்னா காம் அண்ட் கேர் பண்ணுவாங்க, லவ் பண்றது, இதெல்லாம் தான் பிங்க்கு வந்து அட்ரிபியூட் பண்ணுவாங்க குவாலிட்டியா. கிரீன் வந்து ஒரு ரொம்பவே பிளசன்ட் கலர்டா தங்க. பொதுவாகவே சைனீஸ் மருத்துவப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்காங்கன்னா அதிகமான கிரீன் கலர் பார்த்தாங்கன்னா அவங்களோட பெயின் வந்து சப்சைட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ அது ஒரு நல்ல பெயின் கில்லர். அண்ட் அது வந்து ஒரு பிளசன்ட் ஃபீல் கொடுக்கும் நமக்குள்ள மனசில், ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் கொடுக்கும் கிரீன் கலர். பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக பூச்செடி, மெடோஸ், அப்புறம் லான் எல்லாம் பார்க்கும்போது வா அப்படின் போல, அதனால கிரீன் ஒரு ஹாப்பினஸ் கலர். White வந்து எப்பவுமே பீஸ், அதாவது வந்து அமைதி, அமைதிக்காக ஒயிட் வந்து டெடிகேட் பண்ணுவாங்க. பிளாக் வந்து பவர், அதாவது இந்த என்ன சொல்லுவாங்கன்னா இந்த அத்தாரிட்டியை காமிக்கிற கலர் தான் பிளாக். அத்தாரிட்டினா அதிகாரம், அதிகாரம். இப்போ வந்து உன்னை யாராவது மிரட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டீச்சரோட அத்தாரிட்டி என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் பி குவைட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது அந்த அத்தாரிட்டிவ் பவரில் பேசுகிறாங்க இல்லையா, அதிகாரமாக நான் சொன்னால் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறது தான் அதிகாரம், சரியா? அதுதான் வந்து பிளாக் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். மற்றபடி இந்த கலர்ஸ் எல்லாமே இன்னும் நிறைய விஷயங்கள் ரெப்ரசென்ட் பண்ணும், பட் மெயினாக இந்தந்த ஃபீலிங்ஸ், இந்தந்த ஆட்ரிபியூட்ஸோட இது வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ கலர்ஸ்க்கு கூட மீனிங் இருக்குது, ஓகேவா? சரி, இப்போ உன்னோட டவுட் கிளியர் ஆயிடுச்சா? ஏன் ஸ்கூல் பிளஸஸ் எல்லாம் எல்லோ கலர்ல இருக்குன்னு இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாமா? ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவோட நாங்கள் ரெண்டு பேரும் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அன்டில் தென் டேக் கேர், டாட்டா, பை.